தமிழகத்திலே தோன்றிய ஒரு சமயம் தமிழ் சமயம். தெற்கு நான்கு மாவட்டங்களிலே நீக்கமர எல்லா கிராமங்களிலும் சமூக நீதியை 200 ஆண்டுகளாக காத்து கொண்டிருக்கிற ஒரு சமயம். சாதி என்று ஒன்று இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள், பேய் இருக்கிறது என்று பேசுகிறார்கள். ஆனால் பேய் விரட்டுகிறவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் பேயை இதுவரை யாரும் பிடித்து தந்ததில்லை. இன்னும் 100 ஆண்டு 1000 ஆண்டுகள் இருந்தாலும் பேய் விரட்டுகிறவன் இருப்பான், ஆனால் இந்த சமுதாயத்திலே பேய் இருக்காது. அதுபோலத்தான் சாதியும் பேயும் இருந்து கொண்டிருக்கிறது. சாதியை பேய் என்று சொன்னவர் ஐயா வைகுண்டர், அந்த வழியிலே வந்தவன் நான். இறைவன் இடதுசாரி, யாராவது மறக்க முடியுமா? ஈசன் இடதுசாரி இல்லை என்று சொல்லுவன் உண்டா? ராமனை விட செல்லத் தெளிவாக ஆள நீர்கங்கை அம்பி கடாவிய ஏழை வேடனின் தம்பி தோழன் மங்கை கொழுந்தி, தம்பி என்று எல்லோரும் சொல்லுவார்கள், தன் மனைவியை உனக்கு கொழுந்தி என்று சொல்ல வேண்டுமானால் அது ராமனால் தான் முடியும். அந்த ராமனை சிலையாக்கிவிட்டால் நாமெல்லாம் தொட முடியாது. நம்முடைய சமத்துவம் சகோதரத்துவம் நம்முடைய பாதுகாக்கப்பட வேண்டுமானால் எல்லா சமயங்களும் இடதுசாரிதான், ஆனால் எல்லா சமய தலைவர்களும் வலதுசாரிகள், எல்லா சமயமும் வலதுசாரிகளிலே இருக்கிறது. எனவே இடதுசாரி கைப்பற்ற வேண்டும், நமது உரிமை. இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். வாருங்கள் கோயிலுக்கு செல்லுவோம். கோயில் யாருடையது? அரசுடையதா? நமதுடையது தானே. அரசனுக்கு ஆளுகிறவனுக்கு ஜாதியும் இருக்கக்கூடாது, மதமும் இருக்கக்கூடாது. இன்று ஆளுகிற நம்முடைய தளபதி யாருக்கு சாதியும் இல்லை, மதமும் இல்லை, மொழி இருக்கிறது, இனமான உணர்வு இருக்கிறது. இது ஒரு பொற்காலம். இந்த காலத்திலே சாதிக்கவில்லை, ஆனால் எந்த காலத்திலே சாதிக்க போகிறோம்? எனவே கோயிலுக்கு செல்லுவோம். கோயிலுக்குள்ளே இருந்து ஆரியத்தை, அந்நியத்தை, பிற மொழி ஆதிக்கத்தை வெளியேற்றுவோம். ஏன் தமிழகத்திலே அன்னை மீனாட்சிக்கு தமிழ் தெரியாதா? எங்கள் குமரி தாய்க்கு தமிழ் தெரியாதா? நாங்கள் தமிழிலே திருமணம் பல கோடி கண்டிருக்கிறோம். இந்த 200 ஆண்டுகளுக்குள்ளே தென் தமிழகத்துக்குள்ளே நாங்கள் புரட்சிகரமாக நாங்கள் சமய தலைமையை ஏற்று நான் நடத்துகிறேன். அந்த சமயத்துக்குள்ளே தமிழ் வழிபாடு, தமிழால் நிஜம் வழிபடுகிறோம், எங்களுக்கு எந்த குறையும் இல்லையே. ஏன் தமிழ் ஆளுகிற இந்த காலத்தில் இதை கேட்க வேண்டுமானால் கண்டிப்பாக இடதுசாரிகள் தான் எனக்கு சற்று ஆறுதல் தந்திருக்கிறது. கவர்னர் என்றாலே ஏதோ கடவுளுடைய பிரதி போல நேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழனுக்கு தமிழை படித்து தர ஒரு அந்நியனா? தமிழனுக்கு தன்னுடைய வரலாறை தெரிந்து கொள்ள முடியாதா? தமிழ் மூத்ததா இல்லை வடமொழியான அந்த சமஸ்கிருதம் மூத்ததா என்று முடிவெடுக்கலையே அவரு? அவர் எடுத்தால் தான் முடிவா? இந்தியா பூரா தோன்றுகிற இடமெல்லாம் ஓட்டில் எழுதப்பட்டிருக்கிறது தமிழ் எழுத்து. எங்கும் ஒரு சமஸ்கிருத எழுத்தை காட்டித்தர முடியுமா? கங்கை முதல் குமரி வரை தோண்டி பார்ப்போம். தமிழ்தான் ஆதிமொழி, தமிழ்தான் முதல் மொழி, தமிழ்தான் கன்னியாகுமரிக்கு தெற்கே லெமூரியா என்று சொல்லக்கூடிய குமரிக்கண்டத்திலே 2 தமிழ்ச்சங்கம் ஆட்சி செய்த மொழி. என இங்கிருந்து வடமுலம் நோக்கி சென்ற மொழி, வழி, வரலாறு மறைக்கப்படுகிறது. அது மீட்டுரு செய்யப்பட வேண்டும். சாதி என்ற பாம்பு இன்று கோயிலுக்குள்ளே இருக்கிறது. அதை கருவறைகளிலிருந்து வெளியேற்றுகிற காலம்தான் தமிழனுடைய உலகினுடைய எதிர்காலம். குயிட் இந்தியா. அதுபோல இந்த கோயிலுக்குள்ளே இருந்து வெளியேறு, ஆலயத்துக்குள் இருந்து வெளியேற்றுவோம் என்று ஒரு சபதத்தை ஏற்கொள்ளுகிற நேரம்தான் நம்முடைய சகோதரத்துவத்திற்கு, நம்முடைய சமத்துவத்திற்கு ஏற்புடையதாக இருக்க முடியும். என்னை பொறுத்தமட்டில் தமிழ், அந்த தமிழ் தாய் இடதுசாரி. இடதுபோக்கு சாரி போடுறது தமிழர் மட்டும் தான், வலதுசாரி போட வடநாட்டுக்காரி. அதுபோல இங்கே இடுப்பில் குடம் எடுப்பது, தலையில் சுமக்கிறவர்கள் வடநாட்டுக்காரர்கள். தமிழ் தாய் குழந்தை எடுப்பது போல குடத்தை எடுக்கிற பண்பாட்டுக்கு சொந்தக்காரர்கள். இப்படை தோற்கில் எப்படி வெல்லும் என்று சொல்லாக இருக்கலாம், அடிப்படை படை இது வெல்லும், வெல்லுகிற காலம்தான் இந்தியாவின் பொற்காலம் என்று சொல்லி அமைகிறேன். அன்பு வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.